குடியே கிடக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கிடக்கும். வாடா சீக்கிரம் வாடா. இந்த அட்வைஸ் ஆரம்பம் அவகிட்ட தப்பிச்சுட்டு சொல்றா, அவகிட்ட தப்பிக்கிறக்குள்ள போதும் போது ஆயிடுச்சு. அந்த ஒரு நாள் வாங்குவோம்டா. அவன் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கினதுரா. சீக்கிரம்ரா. வைப்பில்ல ராஜா. உங்க அம்மா பால ஒன்னு பெத்து வளர்த்து ஆளாக்குனது இங்க வந்து படிக்கிறக்காக, இப்படி குடிக்கிறக்காக இல்லடா. டே முனுசாமி மகன் தான்டா நீ. அடே உங்க அம்மா அப்பா அங்க ராத்திரி பகலா முடிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு நீ காப்பாத்துவேன்னு குருட்டுத்தனமா நம்புனா நீ திருட்டுத்தனமா தம்மடிச்சிருக்கியடா. நீ யாரா? அடே ராமசாமி மகன் தான்டா நீ. ஏண்டா உங்க அம்மாவை கல்யாண போஸ்டர் ரெடி பண்ணா நீ கண்ணீரஞ்சலி போஸ்டர் ரெடி ஆயிட்டு இருக்கியடா. ஏண்டா இது வரைக்கும் உங்க பெத்தவங்களுக்கு ஏதாவது பண்ணிருப்பீங்களா, இல்ல உங்க கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது பண்ணிருப்பீங்களா, இல்ல உங்களையே நம்பி வருவாங்களே அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா, இல்ல உங்களுக்காக ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இப்படி ஒருத்த எப்பவோ எடுத்து சொல்லிருந்தா இப்படி எப்பவோ கீழே போட்டிருப்பீங்களா? எடுத்து சொல்லாம கிட்டு போச்சு. நான் வந்து அதுக்காக கீழே போடல, இதுக்காக கீழே போட்டேன். வாங்க வெளியே. டேய் நீ அவங்க ஆளுங்க தான்டா. ஏண்டா காந்தி மகான் உங்களுக்காக நீங்களாம் நல்லா இருக்கணுங்க இருக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு போராட்டம் நடத்தினாரு, ஆனா நீங்க இப்படி எல்லாரும் குடிக்கிறத விட்டுட்டு படிச்சு நாடா திருந்துங்கடா திருந்துங்கடா. நான் குடிக்க வரல, கடைக்கு வந்த. ஏய் இருந்தாலும் நீ வருங்காலத்துல குடிச்சிருக்க கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இவ்வளவும் பேசினேன். சார் என்னடா ஜவான் எப்படியா சார்? இல்ல இல்ல சார், நீங்க சொல்லும் போதே கேட்டுக்கலாம் சார். தண்ணியை போட்டு போய் இந்த நாய்வாட்டி லாரியில விட்டேன் சார. 5 லட்சம் ரூபாயை கடத்துட்டானுங்க சார். அதனால என்னப்பா, நம்ம சாவு நம்ம கையில இருக்கிற கெத்து தானே, அது எப்படி எப்படி செத்து போனால கெத்து போவாதா? பேசாம நீ எல்லாம் செத்து போயிருக்கணும்டா. நாட்டில் ஒரு பாரமாவது குறைஞ்சிருக்கும். உயிரோட இருந்து பெத்தவங்க சார் வாங்கிட்டு தெரியிருக்கு. போங்கடா போங்க, கிளம்பணா கிளம்பணா. அடுத்த நாள் மணலாரியா பார்த்து விடுங்க. இன்னும் என்ன பண்றேன், என்ன வாங்கிட்டே இல்லையா? எல்லாம் வாங்கிச்சு. சைடிஸ் ஒன்று வாங்கணும். சைடிஸா? இந்த கடையிலயா? ஆமா. இங்க வாங்க மாட்டிக்குமே. என்ன பண்றது? என்னன்னா எங்களை பத்தி இப்படி கேட்டீங்க? யாழ பொண்ணு கேட்ட வீட்டுக்கு போறான்டா. அவங்க அப்ப செருப்பு எடுத்து அவமானப்படுத்திட்டான்டா. அவனதான் பண்ணண்டா. அவன் அப்புறம் மணிக்கலாம்டா. நீ இப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. பேசணும். முன்னாடி எல்லாம் மன்னர்கள் காலத்துல எல்லா மன்னரும் ஒன்னா உட்காந்து சேர்த்து அடிக்கும் போது ஏதோ ஒரு மன்னரை கொள்ளணும்னா அவரோட டம்ளர்ல விஷத்தை கலக்கிடுவாங்க. ஆனா இப்படி சேர்த்து அடிக்கும் போது அப்படி கலக்கின விஷம் தெரிஞ்சு போய் எல்லா டம்ளர்லயும் விழுந்ததுனால யாருமே விஷத்தை கலக்க பயந்துகிட்டாங்க. அப்ப நீ இதுல விஷத்தை கலக்கியிருக்க. என்ன அவமானப்படுத்துறதான் எப்படி கொடுத்துறா அவனை அருளுசாமர் அவனை போட்டு தள்ளுறது அந்த கத்தை கொடுத்துருக்கேன். இப்ப சொல்லு அவனை விட கூடாதுரா. அவன் அப்புறம் முடிச்சுக்கலாம், முதல்ல சரக்கு முடிச்சுக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். இது
அவன் நேரமா சர்க்கிட் ஜிங்குறோம் அந்த சைடி சைடுங்க சைடி சிங்கடா கேம் ஓவர் சரக்கடிக்கிற நாங்க கூட ஒன்ன கூட திங்கலடா வெறும் தண்ணிய கூட குடிக்காம மொத்தத்தையும் காலி பண்ணியடா சரக்கடிக்கிறதுல நாங்க சைடி சிங்கிறது நீயாடா எல்லாத்தையும் சாப்பிட்டா நீ சம முன்னா சொன்ன முதல்ல இவனு முடிச்சிருக்கிற பாக்கெட் காலி போயிட்டு போயிட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டேன் இனிமே அதெல்லாம் கூட்டு வராவே ஒரு கொஸ்டின் உங்களை நினைச்சு உங்க வாழ்க்கையில் நீங்களே பெருமைப்பட்டிருக்கீங்கன்னா அதுக்காக நான் வரேன் சார் தீபாவளி வந்தா அவங்க கலெக்ஷன் போடுவாங்க பொங்கல் வந்தா இவங்க கலெக்ஷன் போடுவாங்க ஆனா உண்மையிலே கலெக்ஷன் பண்ற யாரு சார் இவனுங்களை மாதிரிலாம் நான் இல்லை சார் இதெல்லாம் நமக்கு செட்டு ஆகும் இது வரைக்கும் நான் குடிச்சதில்லை தம் அடிச்சதில்லை கூலிப்பு தொட்டு கூட பார்த்தது கிடையாது சார் கூகுளில் தேடினா கூட என்ன மாதிரி குட்பை நீங்கள் பார்த்துட முடியாது ஈவன் உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிடையாது 25 வயசில் என்ன மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்துட முடியுமா இல்லை பார்த்துட முடியும் ஊர் உலகத்தில் பார்த்து முடியுங்க ஒரு நல்ல வரனை பார்த்து வச்சுருங்க கல்யாண மாலைக்கு போகிறவனை கூப்பிட்டு வந்து பிரச்சனை இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது இவனுக்கு குடிக்கிறக்கா சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா இன்னும் வீடு வாசல் கார் பங்களால் செட்டில் இருக்கலாம் சார் அப்போ நீ குடிச்ச பிறந்ததுலேருந்தே குடிச்சதில்ல நோ அப்போ சாருக்கிட்ட எத்தனை கார் இருக்குன்னு கேளுங்க இவர் என்னை விட ரொம்ப நல்ல கருத்தை பேசுவாரு இவர் பேசினதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம் என்ன ஒரு கட்டிங்க பரம்பரை குடிக்கிற மாதிரி நடிக்கிறான் இதெல்லாம் ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டு வச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்களே கடைசியை போட்டு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மாணிக்க சுடர்களா நீங்க இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆகுது நம்ம கம்பெனியில் இருக்க ஒவ்வொருத்தனும் ஒன்று சரகடிக்கிற இல்லை தம் அடிக்கிறேன் நான் ரெண்டுமே அடிக்கிறேன் அதுவே விஷயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க எதுவுமே அடிக்க மாட்டேங்கிறீங்களா இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கீங்களா இப்போ எப்படி அது என்ன மாயமோ தெரியல என்ன மந்திரமோ புரியல பிறந்ததுலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல பசங்களாவே வளர்ந்துட்டோம் அதை பற்றி கேட்காதீங்க சார் ஏண்டா இப்போ இருந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று குடும்பம் நடத்தி வாழ்க்கையில் எப்படி சைன் பண்ணுவீங்க ஆம்பளைனா நம்ம எதுனா தைரியமாக பண்ணுண்டா அடிக்கிறியா இல்லை சார் வேணாம் விட்டுருங்க சபைக்கு வந்துட்டா கையிரு சபைக்கு வந்துட்டா முதலாளி தொழிலாளி பாகுபாடு பார்க்கக்கூடாது அடுற நீ அடுறங்க என்னடா பெரிய மேனேஜர் நானும் லோக்கல் தாண்டா சார் 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 என்ன சார் ஆச்சு ஏன் சார் இப்படி கீரி புள்ளிக்கு ஃபிக்ஸ் வந்த மாதிரி பண்றீங்க ஏ ஒன்னாங்க ஒருத்தம் அடிக்கிறியா இந்த ஒருத்தம் அடி 2 வருஷம் இங்கே வேலை செய்தது மட்டும்தான் சார் தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியாதுல்ல ஃப்ளாஷ்பேக் உன்னை போட்டு ஒரு மணி நேரமா இவன் ஒரு கோமாளி மாண்டையா இந்த எட்டுப்பட்டி சுத்து கிராமத்துல நான் காய்ச்சது சாராயம் இந்த சிவசாமி சொல்கிறத பதம் அப்படிப்பட்டவன் கம்பெனியிலிருந்து இப்படிப்பட்ட சாராயம் வந்திருக்குன்னு சொன்னால் எவனால் நம்புவானா உரப்பத்தில் பள்ளி வேலை வெட்டி போடுறா
சந்தேகம் வராது. யாரா குரங்கு பிடிச்சா யார நீ யாரா நீ கையச்சு பண்ணிட்டு இருக்கிற போ போ சாரான என்ன வாங்கி குடி சின்ராசு சார குடுற அவனுக்கு நாங்களே பழசெல்லாம் மறந்து பார்த்திபனா வாழ்ந்துட்டு இருந்தா தம்படி 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 முதலி விடாடுறா அடிக்க கூடாது அவனா உதைக்கணுண்டா எங்கடா போனவன் விடக்கூடாது அவனுக்கு சட்டையை வச்சு மோப்பனை வச்சு கண்டுபிடிக்கிறான் நானு.